சில இடத்துலலாம் ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. டப்பாவில் 48 மாதம் வாரண்டி இருக்குல்ல, ஆனால் நமக்கு வாரண்டி இன்னும் 1 மாதம்தாங்க இருக்கு. கமான் கைப்புள்ள, என்னால் முடியும். ஐயோ, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி வந்து என்னன்னா, நமக்கு வந்து அந்த பேட்டரி ஃபால்ட்டுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன்ல, அது வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு பேட்டரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ நாளாக இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. 2 வீக்ஸ் மேலே தான் ஆயிடுச்சு பேட்டரி ரீப்ளேஸ் ஆகி வர்றதுக்கு. இப்போது ஷோரூம்லேருந்து மார்னிங் கால் பண்ணாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 12:30 ஆயிடுச்சு. மார்னிங் ஒரு 9:30 கால் பண்ணி சொல்லிட்டாங்க பேட்டரி வந்துச்சுன்ட்டு. இப்போ வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து மோட்டர் பிளாக் செட்டப்புக்கு மறுபடியும் வந்திருக்கேன். அதே மாதிரி நம்மளோட புது ஹெல்மெட்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் அன்பாக்சிங் பண்ணல. இங்கே 10-11 கேமரா எல்லாமே A to Z வந்துடுச்சு. இன்னும் Insta360X3 மட்டும் வாங்கினோம், அது மட்டும் வாங்கியாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு ஹெல்மெட்டை போட்டு சல்லுன்னு போயிட்டு பேட்டரியை வாங்கிட்டு, அதே மாதிரி ஒரு ஆயில் வந்து அந்த கேன் வரும்ல நம்மளோட இன்ஜின் ஆயில், அந்த கேனும் ஒன்று வாங்கிட போகிறேன். ஏன்னா இப்போ வண்டிக்கு வந்து இன்ஜின் ஆயில் டாப்அப் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து எங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறேன், திருநெல்வேலி போயிட்டு அப்படியே கன்னியாகுமரி எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர போகிறேன். ப்ராபபிளி எல்லாம் புது கேமரா எல்லாம் எடுத்துகிட்டு போவேன் நினைக்கிறேன். ட்ரோன் எல்லாம் இருக்குது, ஸோ மேபி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். ஓகேவா? வண்டி நல்லா தான், பேட்டரி எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, நான் every 3 to 4 days ஒன்ஸ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 to 10 minutes அப்படியே ரன்னிங்கில் விட்டுட்டு தான் இது பண்ணுவேன். இப்போ வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து லே போயிட்டு வந்த அப்புறத்துலேருந்து நான் சர்வீஸே பண்ணலை, வாட்டர் வாஷும் பண்ணலை. அப்படியே சில இடத்துலலாம் ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ பேட்டரியெல்லாம் மாட்டிட்டு வண்டியை எடுத்துன்னு போயிட்டு இந்த வேலையை முடிக்கணுங்க. வாட்டர் வாஷ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேற்கொண்டு மற்ற காரியங்கள் பார்க்கணும். இப்போ வாங்க வண்டியை போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க்கு பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, ரஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வண்டி ஓட்டவே இல்லைல்ல, அதனால் டிஸ்க் பிளேட்டில் வந்து ரஷ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஒட்டுறத்துக்கு தான் வண்டி வந்து ரொம்ப பரிதாப நிலைமையில் போயிட்டுருக்கு. சரி, இப்போ வந்துட்டு அதே மாதிரி இந்த வாட்டி வந்து வண்டி பேட்டரி மாற்றிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ரிலே இருக்குல்ல, ஸோ அந்த 4-pin ரிலே RN போட்டிருந்தோம்ல, அந்த ரிலேயை வந்து கனெக்ஷன் வந்து நான் மாற்றி எடுத்துன்னு வந்துட்டு இந்த சைடில் எங்கேயாவது தான் உள்ளே வைக்க போகிறேன் அந்த ரிலேயை. ஸோ இங்கே வச்சுட்டேன்னா நமக்கு தண்ணி படுறதுக்கான ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ போயிட்டு பேட்டரியை கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். ஓகே, இப்போ கிளம்பியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் ஒன்று உடஞ்சிதுன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த ஸ்டேயில் இந்த இதில் வர்றது. ஸோ இதையும் வந்து நான் ட்ரில் போட்டு எடுத்துட்டேங்க. ட்ரில் போட்டு பக்காவாக வேலை முடிச்சாச்சு. இப்போ அந்த சைடு இருக்கே ட்ரில் போட்டு ஒரு 1.5 inch 8mm போல்ட் நெட் வாங்கி போட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் வாங்கி போட்டிருப்பேன். அதே மாதிரி செயின்லாம் வந்து வாட்டர் வாஷ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்காவாக கழுவிடலாங்க. செயின்லாம் சென்டரில் ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா செயின்ஸ் ப்ராக்கெட்டு மாற்றி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு, 10,000 kilometers தான் ஓட்டியிருக்கேன். என்ன பண்ணுறது, சரி பார்த்துக்கலாம், இப்போ கிளம்பலாம். சப்பேட்டருமே கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாளாக இந்த மோட்டர் பிளாக்கிங் ஹெல்மெட் போடாதனால, திடீர்னு போடுறதுனால என்ன ஆகுது, ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் இருக்குங்க. மேபி இந்த குளத்தூர் வரைக்கும் இப்போ போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு அப்படியே செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 2 டேஸில் வந்து எங்கள் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ரைடை போய் அப்படியே முடிச்சுட்டு வருவோம். அட்வென்ச்சரில் தான் போகிறேன் இந்த வாட்டி. ஏன்னா இந்த வண்டி வந்து 3 வாட்டி எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டாரு, அதனால் இந்த வாட்டி வந்து நான் அட்வென்ச்சரில் போகிறேன். அதே மாதிரி அந்த போல்ட்டும் ரிட்டர்ன் வர சொல்ல ஒரு போல்ட் வாங்கிடணும். போல்ட் வாங்கியாச்சுன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு வண்டியோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ பேட்டரி மாட்டினோடனே ஃபஸ்ட்டு வேலையே என்னென்னா, பேட்டரி மாட்டினோடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக சர்வீஸ் சென்டர் தான், வாட்டர் வாஷ்க்கு போயிட்டு க்ளீனாக பக்காவாக ஒரு வாட்டர் வாஷ் அடித்து எடுத்துன்னு வந்துடணும். எடுத்துன்னு வந்த அப்புறம் தான் அந்த மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கணும். ஏன்னா செயின் வந்து இந்த வாட்டி வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். போசலை வந்து கெரோசின் இல்லைன்னா டீசல் ஏதாவது வாங்கிக்க வேண்டிதான். ஏன்னா அந்த செயினுக்குன்னு அடிக்கிற க்ளீனர் ஸ்ப்ரே இருக்குது, அது வேணால் அடித்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து நமக்குகளோட பெஸ்ட்டு வந்து எப்போவுமே டீசல் தான். டீசலை கொஞ்சம் நேரம் அடித்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கிற ஆளுக்கெல்லாம் வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்பல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 27,500 kilometers ஓட போகுது.
எனக்கு தெரிஞ்சு வந்து செயின் டயர் ரெண்டையுமே கூடிய விரைவில் மாற்ற வேண்டியது இருக்கும். இது வரைக்கும் செயின்ல எந்த சவுண்டு வரல, அப்பப்போ அந்த டக் டக் சவுண்டு வரும், அந்த லிங்க் மட்டும் எடுத்து பார்ப்பேன், தேஞ்சிருந்ததுன்னா புது லிங்க் வாங்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் செயின் மெயின்டெனன்ஸ்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க, வீட்டில் வந்து அழகாக உட்காந்து நல்லா டைம் எடுத்து அப்பப்போ கிளியராக முடிச்சிருவேன். ஏன்னா அந்த செயின் கிளீன் பண்ணுறது ஏகப்பட்ட வீடியோ இருக்கும் ஏற்கனவே, நம்ம எதுக்கு தனியாக போட்டுட்டு. அதனால் வந்து யாருக்காவது செயின் எப்படி ப்ராப்பராக கிளீன் பண்ணணும்னு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அது ஒரு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தூருக்கு வந்தாச்சு. இந்த கேடிஎம் ஷோரூமு இந்த ஒரு மரம் கம்ப்ளீட்டாக மறைச்சிருதுப்பா. ஆனால் அந்த ஆரஞ்சு கலர் மரத்துக்குள்ளே நல்லா பளிச்சுன்னு தெரியுது. என்ன வண்டியெலாம் ஏதாவது நிற்குதா? நிற்குதே. அன்றைக்கி ஒரு வாட்டி வர சொல்ல வண்டியே இல்லை, ஷோரூமில் எம்டியாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பரவாயில்ல, உள்ள வண்டி நிற்குது. ரைட், நம்ம வந்து சர்வீஸ் சென்டர்கிட்ட போயிட்டு பேட்டரியை முதல்ல பிடுங்கிட்டு வருவோம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவில் 48 மாதம் வாரண்டி இருக்குல்ல, ஆனால் நமக்கு வாரண்டி இன்னும் 1 மாதம்தாங்க இருக்குது. வண்டி எடுத்து 11 மந்த்ஸ் ஆயிடுச்சா, இன்னும் கரெக்டாக 1 மந்த்தோட இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். சி, பேட்டரியோட வாரண்டி முடிஞ்சிடும். ஓகே, புது பேட்டரி வந்துடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம்தான். நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ, இங்கே வந்து ஆயில் வாங்கலான்னு பார்த்தேன் டாப் அப் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து அது என்ன 1700 ml அந்த கேன் தான் இருக்குது. நம்ம வந்து அவ்வளோ பெரிய கேன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு வந்து 1 லிட்டர் கேன் கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு ஷாப்புக்கு போயிட்டு அங்கே 1 லிட்டர் கேன் கிடச்சிச்சின்னா போதும், 1 லிட்டர் நமக்கு கரெக்டாக இருக்கும். 1 லிட்டர் வாங்கிட்டு அதில் ஒரு நம்ம அதிகபட்சம் டாப் அப் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml அப்படி தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது, 200-250 ml தான் இருக்கும் டாப் அப். அதனால் இப்போ முதல்ல போயிட்டு ஆயில் வாங்குவோம், ஆயில் வாங்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி பரிதாபம் நிலைமைக்கு போயிட்டார் வண்டி. இந்த மெட்ரோ ஒர்க்லாம் எப்போ தான் முடியும்? ஆனால் இந்த போரூர்லேருந்து டுவர்ட்ஸ் இந்த பூந்தமல்லி போகிற சைடு வந்து பயங்கர ஸ்பீடுங்க வேலை, செம ஃபாஸ்ட்டாக முடியுது இந்த சைடு. இப்போ இந்த மெட்ரோ வந்து இது இங்கே எப்படி கனெக்ட் ஆக போகுதுன்னு தெரியலையே. இங்கே போரூர் பிரிட்ஜ் இருக்குது, எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னே தெரில. இப்போ போரூரில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஆயில் கடைக்கு தான் போகிறேன். ஆயில் கடையில் போயிட்டு என்னென்ன ஆயில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா, மெட்ரோ எப்படி இது மேலே ஒரு எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒருவேளை இதுக்கு மேலே பிரிட்ஜுக்கு மேலே அந்த வடப்பழனியிலலாம் போதில்லை, அந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன். வடப்பழனியில் வந்து அந்த ஃப்ளைஓவர் இருக்கும், ஃப்ளைஓவருக்கு மேலே மெட்ரோ போகும் தெரியுமா, அந்த மாதிரி மேபி இருக்கும். வச்சுட்டு இதில் வந்து பர்டிகுலராக ஒரு லிமிட் ஹைட் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே உள்ள லோடு வண்டிலாம் இது மேலே ஏற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மீட்டர் கணக்கில் போர்டு வைப்பாங்களே, இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். வந்தாச்சு, ஆயில் கடைக்கிட்ட வந்துட்டேங்க. நிலுங்க போயிட்டு நம்மளுக்கு 7100 மோட்டூரில் 7100 5W50 ஆயில் இருக்கான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. 1 லிட்டர் அது இல்லைன்னா மறுபடியும் வேறு எங்கேயாவது ஓடணும், எப்படியும் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஐயோ, எல்லாமே தலைக்கில் நடக்குது. இன்றைக்கி ஆயில் கடையே லீவ் விட்டாங்க என் ஃப்ரெண்டு கடை. ஓ மை காட், சேர்ஜி ஊருக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, டாப் அப் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம், நாளைக்கு இல்லை நாளானிக்கு கூட வாங்கி ஊற்றிக்கலாம் ஆயில். சே, ஆயில் ஊற்றிடலான்னு பார்த்தேனே. சரி, இன்றைக்கி என்ன பண்ணுவோம், வண்டி பேட்டரி மட்டும் மாட்டிட்டு ஜஸ்ட் ஒரு ரவுண்டு மட்டும் அடிக்க போகிறேன், அடிச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வீட்டில் எடுத்துன்னு வந்து விட்டுற போகிறேன், அவ்வளோதான். எல்லா ப்ரோக்ராமும் தலைக்கில் போகுது இன்றைக்கி, நேரமே சரியில்லைங்க. இப்போ அந்த போல்ட் நட் வாங்கலான்னு போனால் அந்த கடையில் வந்து நான் ஏற்கனவே ஒரு ரைட் சைடில் ஏற்கனவே போட்டிருந்தேன்ல, அதே மாடல் வாங்கி லெஃப்ட் சைடில் போட்டாச்சுன்னா சரி பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்குமேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கடையில் போய் கேட்டால் அது ஸ்டாக் இல்லைன்ட்டாரு. எப்போ கிடைக்குன்னு கேட்டால் நான் இதோட ஒரு வாரம் கழித்து தான் வாங்கி வைப்பேன் அந்த மாதிரி அப்படின்னாரு. உங்களுக்கு வந்து நாளைக்கு தான் எல்லா கடையும் திறக்கும், நீங்கள் குன்றத்தூர் சைடு போனீங்கன்னா சேம் இதே மாடல்லே வாங்கி போட்டுடலாம் அப்படின்னாரு. ஐயோ, சரி இப்போதைக்கு வீட்டில் ஏதாவது போல்ட் நட் அதில் உக்கார்ற மாதிரி செட் ஆகுதான்னு பார்ப்போம். செட் ஆச்சுன்னா அதை இப்போதைக்கு போட்டுட்டு வண்டி வாட்டர் வாஷ் வேலையை மட்டும் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச அனைமா வாட்டர் வாஷ் போகிறது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். இன்றைக்கும் லீவ் விட்டுருப்பாங்க வாட்டர் வாஷ், ஏன்னா நான் இப்போ வரவில்லையே பார்த்தேன், ஒரு 7-8 வாட்டர் வாஷ் வந்து எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு அந்த மோட்டோ வாஷ் இருக்குல்ல, அந்த பையனுக்கு ஃபோன் அடித்து வாட்டர் வாஷ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்டுட்டு தான் போகணும். இல்லைனா இன்றைக்கி வெறும் பேட்டரி மட்டும் போட்டு வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு அந்த டிஸ்க் பிரேக்லாம் ரஸ்ட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே ஓட்ட சொல்ல வந்து அப்படியே கொஞ்சம் க்ளீன் ஆகும். அந்த டிஸ்க்குக்கு ஸ்ப்ரே இருக்கும், அது ஏன்னா இங்கே கடை இல்லை, இல்லைனா அதை வாங்கி அதை அடிச்சுட்டு அப்படியே ஓட்டலாம். சரி பார்ப்போம், இப்போ வந்தாச்சு ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட, போய் பேட்டரியை மாட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு புது பேட்டரி, எடி பேட்டரி மாட்டிடலாமா? சரி ரைட், கடை 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 கடைன்னு மாற்றுவோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டெப்பு கரெக்டாக உக்காருதான்னு பார்த்துடலாம். இந்த ரப்பரில் இதில் உக்காந்தால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். ஓகே, பக்கா செம்மல்ல, ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. பெல்ட்டு போட்டுருவோமா? சரி, நான் எனக்கே பெல்ட் போட மாட்டேன்டான்
பேட்டரிக்கெலாம் பெல்ட் போட வேண்டியது. ஆமாம், ஓகே. இப்போ மாட்டிட்டு வாட்டர் வாஷ் பண்ணோம். அடுத்தது வந்து வண்டியோட அந்த வயரிங்கை ரெடி பண்ணோம். வயரிங்கை ரெடி பண்ணிட்டு தான் வாட்டர் வாஷ் பண்ணோம். வயரிங் ரெடி பண்ணோம், வாட்டர் வாஷ் பண்ணணும், எடுத்துன்னு வந்து செயின் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி வேலை இவ்வளோ தாங்க இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பேட்டரி மாற்றியாச்சு. சாவி போடலாமா? சாவியை போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். ஐயோ, எக்ஸ்பல்ஸோட சாவி கையில் வருது. ரைட், வாங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கலாம். சாவி ஆன். ஆஹா, ஓட்டோன்னே எரிய ஆரம்பிச்சிட்டார். இதுனா இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே இருக்கு. ஓகே, டைமு டேட்டு எல்லாம் மாறி போச்சு. சரி, அதாவது அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் கொஞ்சம் நேரம். என்ன எடுக்க மாட்டேங்குது? கமான் கைப்புள்ள, என்னால் முடியும். ஐயோ, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னமோ கோளாறாயிட்டு. ஒரே வரல, அப்படியே இருந்தனால இஎஃப்ஐயில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா? ஓ மை காட், சரி தெரில இது என்ன ப்ராப்ளம்ட்டு இப்போ செக் பண்ணோம். வண்டி பேட்டரி மாட்டியாச்சு. இப்போ செல்ஃப் அடித்தா அடிச்சிட்டே இருக்குது, பட் ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. மேபி கொஞ்சம் தள்ளி விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே சப்பா, ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகிட்டாங்க கைப்புள்ள. ஏய், இது எவ்வளோடா போராட்டம் கொடுக்குற? ஒரு 20 நிமிஷமாக ட்ரை பண்ணியிருப்பேங்க. எல்லா இதாக அந்த ஸ்பார்க் ப்ளக், அந்த ஏரியா எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பவும் வந்து செல்ஃப் அமிச்சுனா கொஞ்சம் நேரம் அந்த செல்ஃப் மோட்டர் அடிச்சுட்டே இருக்கா, ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தேன், செல்ஃப் அடித்து த்ராட்டில் நல்லா ஒரு மூணு வாட்டி ஃபுல்லாக த்ராட்டில் இது பண்ணேன். வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஸ்டார்ட் ஆச்சு, உடனே ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் த்ராட்டில் நல்லா பிடிச்சி வச்சுருந்தேன், இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டார். சரி ஓகே, பஸ் வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு. வண்டி ஸ்டார்ட் ஆகினாலே என்ன தெரியும்ல? தெரியுமில்ல உனக்கு, வண்டி ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணுவேன்ட்டு? உடனே டூரு, குட் பாய். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், வண்டி சீட்டெல்லாம் மாட்டிட்டு. இன்றைக்கி வாட்டர் வாஷும் லீவு, நமக்கு வந்து ஆயில் கடையும் லீவு. அந்த போல்டு வாங்க போனால் அந்த போல்டு ஸ்டாக் இல்லை. இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு போல்டு எடுத்து அந்த இதில் மட்டும் மாட்டிட போகிறேன். மாட்டிட்டு ஒரு ரவுண்டு, சும்மா லைட்டாக ஒரு ரவுண்ட் மட்டும் ஓட்டிட்டு வந்து விட்டுட்டு நாளைக்கு தான் வாட்டர் வாஷ். நாளைக்கு வாட்டர் வாஷ் மற்ற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராபபிளி நாளைக்கு கிளம்ப முடியாது, நாளானிக்கு காலையில் கிளம்பிடலாம். இன்றைக்கினா டேட்டு இன்றைக்கி 26, 27, 28 கிளம்பிடலாம். 28, 29, 30, 31 மொத்தம் ஒரு 3 டேஸ் தான், 3-4 டேஸ் தான் மேக்ஸ். 31 நான் இங்கே வந்துடுவேன், மத்தியானமே வந்துடுவேன். ஏன்னா 1ஆம் தேதி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் அம்மாவுக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் இந்த ரைடு. ட்ரோன்லாம் எடுத்துன்னு போவேன், எப்படி விட போகிறேன்னு தெரில. ஏற்கனவே வீட்டுக்குள்ளேயே ட்ரோன் 4 வாட்டி டமாட்டமாக அடிச்சிருச்சு, அதனால் வந்து சரி பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ வண்டி மட்டும் ஒரு ரவுண்ட் ஓட்டிட்டு அந்த டிஸ்பிரேக்லாம் கொஞ்சம் அதை டியூன் பண்ணியிருக்கணும், ஏன்னா அதெல்லாம் வந்து ரஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பிள்ளைக்கான டங்குன்னு ஒரு ரெடி வச்சிருங்க, அது பதில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீ யூ இன் அனதர் வீடியோ சூன். பை பை, டேக் கேர், மை லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.